குழம்பு வைக்க ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம், வெந்தயம் போட்டுக்கலாம், பூண்டு வெங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் வதங்கட்டும், மிளகாய் போட்டுக்கலாம், ரெண்டு தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வதங்குறதுக்கு சால்ட்டும் மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம். மூடி போட்டு முடிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு, இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். குழம்புத்தூள் 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். புளித்தண்ணி சேர்த்துக்கலாம். மூடி போட்டு மூடிக்கலாம். கிழங்கு வெந்திருக்கான்னு பார்த்துக்கலாம். வெந்துருச்சு, 3 விசில் விட்டு வேக வச்சாச்சு. கட் பண்ண கருணக்கிழங்கு போட்டுக்கலாம். ஏறிச்சு, இப்போ தேங்காய் ஊற்றிக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கருணக்கிழங்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கருவேப்பிலை தூக்கலாம், மல்லி இலை தூக்கலாம்.